டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல பிரம்மாண்ட பொருள் செலவுல வரலாற்று கதையான கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலை மையமா வச்சு தமிழ் திரை நட்சத்திரங்களை வச்சு பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படத்தை டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் இப்போ எடுத்து முடிச்சிருக்காரு. பொன்னியின் செல்வன் என்ற தமிழ் சினிமாவின் அடுத்த பிரம்மாண்ட படைப்பை பார்க்கறதற்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்துல காத்துட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை வருகிற செப்டம்பர் 30 வெளியிட போறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நடிகர் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம் பிரபு, பிரகாஷ்ராஜ், சரத்குமார் போன்ற முக்கியமான திரைப்பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. அது போக நிறைய திரைப்பட்டாளங்களும் நடிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்துடைய டீசரை வருகிற ஜூலை 1 முதல் வாரத்துல வெளியிடுறதுக்கு படக்குழு பிளான் பண்ணிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படம் தஞ்சை மண்ணுடன் நெருங்கிய தொடர்புல இருப்பதால படத்துடைய டீசரை தஞ்சை மாவட்டத்துல வெளியிடுறதுக்கு படத்துடைய டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் முடிவு பண்ணிருக்காராம். அதனால வருகிற ஜூலை 1 முதல் வாரத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு செட் அமைச்சு பொன்னியின் செல்வன் படத்துடைய டீசரை வெளியிடவும் போறாங்க. தகவலை பொன்னியின் செல்வன் டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. எந்த மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாய்மை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.